ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெயந்திஸ் கிச்சனில் கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வரீங்களா? எலுமிச்சை அளவு சைஸு புளி, கொள்ளு ஒரு ஸ்பூன், பாருங்க ஒரு ஸ்பூன் கொள்ளு, ஒரு ஸ்பூன் சீரகம் ரசத்துக்கு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு நாலு பூண்டு பல்லு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு, ஒன்றும் பரிமாறிச்சுங்க. அதில் ஒரே ஒரு பெரிய தக்காளி, அதையும் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ எலுமிச்சளவு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு பாருங்க, நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டு கரைச்சிக்கணும். அந்த விழுதோடு கரைச்சி வச்ச விழுதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கருவேப்பிலை, கருவேப்பிலை இப்போ தாளிச்சு ஊற்றினா கொள்ளு ரசம் ரெடி. கொள்ளு ரசம் தாளிக்கலாம் வரீங்களா? ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கால் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா புரிஞ்ச உடனே ரெண்டு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் போட்டோன்னே கொஞ்சம் கலரிட்டு கொள்ளு ரசத்தை ஊற்ற வேண்டியதுதான். கால் செல்ல ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு ரசம் ரெடி. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, இது எங்கள் வீட்டு கொத்தமல்லி, எங்கள் செடியிலேருந்து எடுத்து வந்த கொத்தமல்லி பார்த்தீங்களா. கொள்ளு ரசம் ஈஸியாக செய்யலாம். கொள்ளு ரசத்தை கொள்ளு ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இந்த கொள்ளு ரசத்தை செஞ்சு பாருங்கள். டேஸ்டான ரசம், ஹெல்த்தியான ரசம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.